நம்முடைய மாண்புமிகு ஒன்றிய அரசாங்கத்துடைய அமைச்சர்கள், அது சட்டமன்றத்தில் கூட இன்றைக்கு அந்த கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். என்ன பதிவு செய்கிறார் என்று சொன்னால், நம்முடைய மாண்பு பிரதமர் அவர்கள் ஐநா சபைக்கு போனாலும் கூட திருக்குறளை தானே மேற்காட்டுகிறார். இந்தியாவில் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் திருக்குறளை மேற்கொள் காட்டுகிறார். நாடாளுமன்றத்திலே பேசுவதாக இருந்தாலும் திருக்குறளை மேற்காட்டுகிறார். அதனால் நாங்கள் தமிழுக்கு விரோதி அல்ல என்ற ஒரு பதிவை இன்றைக்கு அவர் செய்தவர். இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். தமிழ்நாட்டிலே இந்தி வரக்கூடாது என்கிற இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோம் என்று அவர் நிறைவு செய்திருந்தால் நாம் கூட சபாஷ் என்று கைத்தட்டிருக்கலாம். ஆக திருக்குறளை மோடி அவர்கள், மாண்புமிகு பிரதமர் திரு மோடி அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார் என்று பல சொல்லிவிட்டு இருந்தாலும் இந்த தீர்மானத்தை எதிர்த்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் என்று வெளிநடப்பு செய்கிறார். இதுதான் அவருடைய சுய உருவம். ஆக சொல்வது ஒன்று, செயல் ஒன்று. நான் இப்படி நான் பார்க்க விரும்புகிறேன். என்ன பார்க்கிறேன் என்று சொன்னால், ஐநாவிலே போய் திருக்குறளை பற்றி பெருமையாக பேசுகிற இந்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம், மாண்புமிகு பிரதமர் அமைச்சர் மோடி அவர்கள், உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் விமான நிலையங்கள் இருக்கிறது, உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் விமானம் இந்தியாவிலே ஓடுகிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே இருந்து சென்னையிலே இருந்து கோயம்புத்தூருக்கு போவதாக இருந்தாலும், சென்னையிலே இருந்து திருச்சிக்கு போவதாக இருந்தாலும், சென்னையிலே இருந்து மதுரைக்கு போவதாக இருந்தாலும், இந்த உள்ளூரிலே ஓடுகிற விமானத்திலே என்றைக்காவது தமிழ் அறிவிப்பு வந்திருக்கிறதா? ஆனால் விமானத்திலே இந்தியிலே அறிவிப்பு வருகிறது, அங்கே தமிழ் இல்லை. ஆனால் 200 ஆண்டு காலம் ஆண்டான பிரிட்டிஷ்காரன் அவருடைய விமானத்திலே போகிற பொழுது தமிழிலே அறிவிப்பு சொல்லுகிறார்கள். மலேசியாவுக்கு போகிற விமானத்திலே தமிழிலே அறிவிப்பு சொல்லப்படுகிறது. சிங்கப்பூருக்கு போகிற விமானத்தில் அறிவிப்பு சொல்லப்படுகிறது. ஆனால் அயல்நாடு என்று சொல்லப்படுகிற பல அயல்நாடுகளுக்கு போகிற விமானத்தில் தாய்மொழியான நம்முடைய தமிழை அறிவிப்பு சொல்லுகிறார்கள். இந்த விமானம் 3.5 மணி நேரத்தில் போய் சேரும், இந்த விமானம் 2 மணி நேரத்திலே போய் சேரும், நீங்கள் பத்திரமாக நீங்களை பாதுகாக்கப்படும் என்று தமிழே சொல்லுகிறார்கள். ஆனால் இந்தியாவிலே ஓடுகிற விமானம், அதுவும் தமிழ்நாட்டிலே ஓடுபடுகிற விமானம், அதுவும் மாண்புமிகு பிரதமர் மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற விமானம், தமிழில் அறிவிப்பு இல்லை, இந்தியிலே சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இவர்களை யாரையா மாற்றுகிறார்கள், யாரையா மாற்றுகிறார்கள்? அதனால்தான் சொல்ல விரும்புகிறேன். ஆக அவர்கள் ஏமாற்று பேரழிகள். அதனால்தான் அது உணர்ந்த காரணத்தினால்தான் தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒற்றை மனிதர் என்று சொல்ல மாட்டேன், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அறிஞர் தளபதி கண்ணுக்கு ஒற்றை மனிதராக தெரியலாம், ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி தமிழுடைய ஒட்டுமொத்த உருவம் தான் நம்முடைய தளபதியார் அவர்கள். எவனெல்லாம் தமிழ் மொழி தாயாக இருக்கிறதோ, இந்த தாய்மொழியை அறிந்தவனுக்கெல்லாம் அவர்தான் நமக்கு பிம்பம். அந்த அடிப்படையில் தான் நான் இன்னும் கூட எளிமையாக சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கு திராவிட இயக்கங்கள் தமிழை நாம் வளர்த்திருக்கலாம், நம்முடைய பேராசிரியர் அருணன் போன்றவர்கள் தமிழை வளர்த்திருக்கலாம், மூத்த பத்திரிகையாளர் நம்முடைய மணியண்ணன் அவர்கள் தமிழை வளர்த்திருக்கலாம், நம்ம கண்ணுக்கு தெரிந்த கிபா விஸ்வநாதன், மரமேலடிகள், பேரிஞர் அண்ணா, என் தலைவர் கலைஞர், நாமெல்லாம் தமிழ் வளர்த்திருந்தாலும் கூட இவைகளெல்லாம் 19ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு, 21ஆம் நூற்றாண்டுக்கு உட்பட்டது. ஆனால் இந்த தமிழை வளர்த்த பெருமை பக்தி இலக்கியத்துக்கு உண்டு. 5ஆம் நூற்றாண்டிலே ஆரம்பித்த பக்தி இலக்கியம் 18ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ந்து தமிழை வளர்த்தது பக்தி இலக்கியம் தான். நான் எளிமையாக ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு சைவ கோயிலுக்கு போகிற பொழுது அங்கே தமிழிலே தேவாரம் ஓதப்படுகிறது. சைவ கோயிலுக்கு போகிற பொழுது திருவாசனம் சொல்லப்படுகிறது. வடலூர் ராமலிங்கடிகள் இருக்கிற வள்ளலார் இருக்கிற இடத்திற்கு போகிற பொழுது திருவருட்பா தமிழிலே சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்லப்பால் என்னுடைய நண்பன், 41 ஆண்டு நண்பன் ஜெகத் ரட்சகன், அவரே ஒரு உரை எழுதியிருந்தார். 4000 திருவபுரத்திற்கு ஒரு உரை எழுதியிருந்தார். அதை நான் படித்து பார்த்தேன். வைஷ்ணவ கோயில்கள், அது ஸ்ரீரங்கமாக இருக்கலாம், திருவரங்கமாக இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த வைஷ்ணவ கோயிலும்
தமிழிலே ஓதுகிறார்கள் 4000 திருவப்பெரும்பத்தை. நான் கேட்க விரும்புவது இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற ஐஐடியிலே நாங்கள் பயிற்று மொழியாக இந்தியை நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற கேந்திர வித்யாலயா இருக்கிற பள்ளிக்கூடத்திலெல்லாம் பயிற்று மொழியை நாங்கள் தமிழ் இந்தியை கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி கேந்திர வித்யாலய பயிற்று மொழி என்று சொல்வார்கள், ஐஐடியிலே பயிற்று மொழி என்று சொல்வார்கள். அதற்கு பின்னால் பல்கலைக்கழகமே எங்கள் கையில் தான் இருக்கிறது என்று சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழக அத்தனையிலும் பயிற்று மொழி இந்தி என்று சொல்வார்கள். அப்படி என்று சொன்னால் ஆன்மீகத்தின் மீது திளைத்திருக்கிற என்னுடைய அன்பு சகோதரிகளே, நீங்கள் திருக்கோயிலுக்கு போகிற பொழுது அங்கே திருவாசகம் தமிழில் சொல்லப்படுமா? இல்லை. சோழிக்கே பிஜே பிஜே என்று இந்தியிலே சொன்னால் யாருக்காவது புரியுமா? நான் கேட்க விரும்புவது, ஆக திருவாசகம் தமிழில் இருக்காது, இந்திக்கு போய்விடும். திருவாழ்ப்பால் தமிழில் இருக்காது. நம் தாய் நமக்கு பால் ஊட்டி வளர்த்த தமிழ் இருக்காது தமிழ்நாட்டிலே. அதனால்தான் ஒற்றை மனிதராக இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே இன்றைக்கு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி கட்சித்தார்கள். என்னுடைய உயிர் உள்ளவரை, நான் உள்ளவரை, திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளவரை, திராவிட மாடல் ஆட்சி உள்ளவரை தமிழ்நாட்டிலே இந்தி புகழ் நான் விடமாட்டேன் என்று சூழலித்திருக்கிறார்கள். எனவே அந்த சூழலை ஏற்று வந்திருக்கிற கழக நண்பர்களும் தாய்மார்களும் அவர் களத்தை பயன்படுத்துவோம். நம்முடைய இயக்கத்திற்கு 100 ஆண்டு காலம் அவரே தலைவராக இருந்து நம்மை பாதுகாப்பார் பாதுகாப்பார் என்று சொல்லி வருகின்ற காலதாமதமாக வந்திருந்தாலும் கூட நீங்கள் பொறுத்தெழுத வேண்டும் என்று சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.